ஹாய், வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்டைல் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு 6 இன்கிரீடியன்ட் வச்சு சூப்பரான ஆரோக்கியமான வீகன்கள்லாம் செய்யக்கூடிய இனிப்பு இஞ்சி தோசை செய்ய போகிறோம். இந்த தோசையை வெளியே போகிறவங்களுக்கும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் டிஃபன் பாக்ஸில் கொடுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சுலபமாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய தோசையை வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு இஞ்சி இனிப்பு தோசை செய்ய போகிறோம். அதுக்கு 2.5 கப் கோதுமை மாவு எடுத்துருக்குறோம். நீங்கள் மைதா மாவு கூட வச்சு எடுத்துக்கலாம். 3/4 கப் தேங்காய் திருவுனது எடுத்துருக்கேன். கருப்பட்டியை வந்து இலக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு தக்க நீங்கள் எவ்வளோ நாள் போட்டுக்கோங்க. இஞ்சி வந்து இந்த மாதிரி பொடியை கண்ணில் வச்சு திருவி வச்சுருக்கிறேன். நான் 2 மேஜை கரண்டி போட்டுக்கிறேன். அந்த இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு 2 சிட்டி அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். கருப்பட்டி இனிமே பார்த்து போட்டுக்கோங்க. தேவைக்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் கலந்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு வரணும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நல்லா கலக்கிட்டு போகாம கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. தேங்காய் பூவை போட்டுக்கிறேன். இஞ்சி வந்து பத்தலை, நல்லா திருப்பி 1 மேஜை கரண்டி போட்டுக்கிறேன். எடுத்து வச்ச கருப்பட்டி எல்லாத்தையுமே ஊற்றிக்கிறேன். இனிப்பு லைட்டாக தான் இருந்துச்சு. நம்ம எந்த சமையலுக்குமே முத குறைச்சி போட்டுட்டு அப்புறம் பார்த்துட்டு கூட்டிக்கலாம். மாவு இந்த பதத்துக்கு இருக்கட்டும். நம்ம தோசை வார்க்கிறதுக்கு தக்க தோசை ஊற்றிடுவோமா? தோசை வார்க்கிறதுக்கு கல்லுக்கு எண்ணெய் தடவிக்கிறேன். வாடிக்கையாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க. மீடியம் நெருப்பில் வச்சுக்கோங்க. வேகட்டும், திருப்பி போடுவோம். வெந்திருக்க ஒரு பகுதி நான் திருப்பிக்கிறேன். வெந்திருச்சு, எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டைலில் இனிப்பு இஞ்சி தோசை தயாராகிட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் இந்த புதுமையான தோசை செஞ்சு சாப்பிட்றதோட உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தோசை வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்குது. நம்ம போட்டு அந்த இஞ்சியோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் வந்து ரொம்ப காரம் தெரியாட்டாலும் அந்த இஞ்சி வாசம் நல்லா இருக்குது. அப்போ தேங்காய் அங்கங்கே தட்டுப்படுறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து கோதுமை மாவில் செஞ்ச மாதிரியே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதை வந்து வெளியே ஸ்நாக்ஸாகவும் எடுத்துகிட்டு போகலாம், காலை சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம், சிற்றுண்டியாகவும் வச்சுக்கலாம். எதுவுமே தொட்டுக்க தேவையில்லை. இந்த கருப்பட்டியை வந்து நாங்கள் பிளேட்டிங்க்காக வச்சுருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம ஸ்டைல் சேனல்.